ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி நம்ம வேஸ்டான நைட்டியை வச்சு யூஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு தேவையானதை செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தையல் மிஷின் தேவையில்லை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நைட்டியை நல்லா கையிலே நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுருங்க, எந்த சுருக்கமும் இல்லாத மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு பை வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உண்டான பையை வந்து அந்த நைட்டி மேலே வச்சுக்கோங்க. நைட்டியோட கீழ்ப்பக்கம் இருக்கும்ல, அதாவது கீழே வந்து ஓப்பன் இருக்கும்ல, அந்த சைடில் வந்து கைப்பிடி இருக்கணும், பையோட கைப்பிடி அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ சைடில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா, கீழ்ப்பாட்டை எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த தையல் போடுற வேலை மிச்சம். அதே மாதிரி நைட்டியோட ஒரு சைடில் வந்து இதை எடுத்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வந்து அந்த சைட்லேயும் நம்ம தையல் போட தேவையில்லை. ஏன்னா அவங்க போட்ட தையலே அப்படி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி துணி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தையல் வந்து கையில் போடுற மாதிரி இருக்கும். இது எடுத்திங்கன்னா நீங்கள் ரெண்டு சைடு மட்டும் தையல் போட்டால் போதும். அதே மாதிரி மேலேயும் வந்து கட் பண்ணிக்கலாம். தையல் போடுறதுக்காக ஒரு அரை இன்ச்சு போல் ரெண்டு சைடும் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. எந்த மெஷர்மெண்ட்டும் தேவையில்லை, நீங்கள் கண்ணிலே பார்த்து அப்படியே லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து இதை திருப்பிக்கலாம். நைட்டியோட உள்பக்கம் இருக்கும்ல, அது வந்து வெளியே வர மாதிரி திருப்பிக்கோங்க. இப்போ இந்த சைடு தான் தையல் போட போகிறோம், ஏன்னா அந்த சைடு தையல் போட்டால் தான் வெளிப்பக்கம் வந்து தெரியாமல் இருக்கும். இப்போ பையை வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தையல் வந்து போடுறதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. நூல் உங்களுக்கு சேம் கலரே வேணுன்னா அதே கலர் எடுத்துக்கலாம், இல்லாட்டி டிஃப்ரெண்ட் கலர் கூட எடுத்துக்கலாம். இதை ஊசியில் கோத்துட்டு ஒரு முடி போட்டுக்கலாம். எப்போல்லாம் நூல் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து முடி போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து வெளியே வராது. இப்போ தான் தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ முடி போட்ட சைடு கீழே வர மாதிரி நான் தைக்கிறேன். அந்த முடி போடுறது எல்லாமே ஒரே சைடாக வச்சுக்கிறீங்கன்னா இன்னொரு சைடு வந்து பார்க்க ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்து முன்னாடி விட்டு பின்னாடி எடுக்கிறேன். அதே மாதிரி இப்போ பின்னாடி இருந்து ஊசியை இப்படி முன்னாடி விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு தையல் விழுந்துடும் இந்த மாதிரி பண்ணால். இதே மாதிரி அந்த லைன் ஃபுல்லாக நேராக தைக்க போகிறோம். பெரிய பெரிய தையலாக போட்டோம்னா ரொம்ப சீக்கிரமே வந்து அந்த விழுவுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப கேப் இல்லாமல் அதோட கேப்பை வந்து ரொம்ப கம்மியாக வச்சுட்டு அந்த இடத்துல குத்தின இடத்துலே குத்தி எடுத்துருங்க. அப்போ தான் வந்து சின்ன சின்ன தையலாக விழுகும். பெரிய பெரிய தையலாக போட்டோம்னா சீக்கிரமே வந்து அது அந்து விழுவோம். அதனால் சின்ன சின்ன தையலாக விடுங்க. அதே மாதிரி கேப் அதிகமாக விட வேணாம். இப்போ இதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாக தைச்சிடலாம். அடுத்து முடிக்கும்போது அதையும் ஒரு முடி போட்டு முடிக்கணும். அப்போ தான் தையல் வந்து கலண்டு வராமல் இருக்கும். அதையும் முடி போட்டுருங்க, ஒரு ரெண்டு முடி போட்டுருங்க. அப்போ தான் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட்டியோட கீழ்ப்பாட்டு எடுத்தோம்ல, அதில் ஏற்கனவே தையல் போட்டிருக்கோம், அதனால் நம்ம அங்கே தையல் போட தேவையில்லை. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும். இப்போ அந்த சைடும் அதே மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். அதுக்கும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த லைன்லேயே வந்து தையல் போட்டுக்கலாம்.
மார்க் பண்ணாமல் போட்டோம்னா எந்த சைடு வரும் தையல் அப்படிங்கிறது தெரியாது. இது நேராக வரட்டியும் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ அங்கேயும் வந்து தையல் போட்டாச்சு. இப்போ எக்ஸஸாக இருக்க துணியை வந்து கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டேன், அதனால் கட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கரெக்டாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா கட் பண்ண தேவையில்ல. இப்போ இதை திருப்பிக்கலாம் துணியை. இப்போ நைட்டியோட வெளிப்பக்கம் வந்திருக்கு. அடுத்து நைட்டி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த நைட்டியில் மிச்ச பாதி இருக்கும்ல, அதை எடுத்துக்கலாம். இப்போ அதில் ஒரு சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணிக்கோங்க, ஒரு இன்ச்சு போல். அது எதுக்குன்னா கைப்பிடிக்கு. இது நைட்டிலேருந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை இந்த சைடு ஒரு மடி, அந்த சைடு ஒரு மடி மடிச்சுட்டு திரும்பி அதை ரெண்டையும் உள்ளே சேர்த்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு லைட்டாக அப்படி கையிலையும் வந்து இப்படி லைட்டாக வந்து தடவி விட்டுருங்க, நல்லா அயன் பண்ண மாதிரி. இப்போ அதுலேயும் இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கலாம். இதை அப்பப்போ வந்து நேராக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி துணி வெளியே வந்துடும். அதனால் தைக்க தைக்க அங்கங்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இதை தைச்சிட்டே வாங்க. இப்போ கை எங்கே வைக்கணுமோ அந்த இடத்த இதில் மார்க் பண்ணிக்கலாம். பையை வச்சேன், மார்க் பண்ணிவிட்டு அந்த பையோட உள் சைடில் மேலே, அதாவது நைட்டியோட கீழ்ப்பகுதியை எடுத்தோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு நம்ம இதை தைச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு சைடையும் நேராக எடுத்து விட்டுட்டு அதையும் மார்க் பண்ண இடத்துல வச்சு தைச்சிடலாம். அதே மாதிரி கைப்பிடியோட இன்னொரு கைப்பிடியும் இதே மாதிரி தைச்சிடலாம். அவ்வளோதான். அதேமாதிரி ரெண்டு கையும் தைச்சாச்சு. எங்கள் அம்மா கடைக்கெலாம் போனோம்னா ட்ரெஸ்ஸு வாங்குறோமோ இல்லையோ இந்த கட்டைப்பை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போலாம் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி வேஸ்டான துணியை வச்சு செஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் உங்களுக்கு வெயிட் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் எடுத்துகிட்டு போகும்போது. மிஷின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். இது ஒரு கால் மணி நேரம் போல் ஆகும். ஆனால் இதில் 1 கிலோ போல் வெயிட் போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.